அப்படிங்கறது என் தாய், என் உயிர். அது தமிழ் வந்து மொழியாகவே நாங்க பாக்குறது இல்ல, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், அதுக்கு சமம்னு நாங்க பாக்குறோம். தமிழ் முல்லை யூடியூப் சேனலை பார்வையிடும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாடுகள் பற்றிய சிறு பார்வை என்கின்ற தலைப்பில இன்றைக்கும் ஒரு அழகான நாட்டை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அந்த வகையில நான் ஏற்கனவே நவறு நாடு, நியூசிலாந்து, வடகொரியா இந்த மூன்று நாடுகளையும் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் தமிழ் முல்லை யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். அந்த காணொலியை நீங்க அதை பார்க்கவில்லை என்று சொன்னா எனது வீடியோக்குள்ள போய் பாருங்க. அப்படி இல்லையானாலும் பரவாயில்லை, நீங்க இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதை நீங்க அமர்த்தினீங்கன்னு சொன்னா அதுல நான் அந்த காணொலிக்கான லிங்கை வந்து இணைத்து விடுகின்றேன், நீங்க பாருங்க. தமிழர்கள் அதிகமாக வாழும் நாடு எது என்று கேட்டால் நாங்கள் எல்லாரும் உடனே சொல்லுவோம் தமிழ்நாடு என்றுதான் சொல்லுவோம், என்ன அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை தவிர தமிழர்கள் வந்து அதிகமாக எங்கு வாழ்கின்றார்கள் என்று கேட்டால் உங்களால சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? தமிழர்கள் என்ன கூண்டு பறவையா? சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் என்று பறந்து கொண்டே இருப்பாங்க தமிழர்கள். நாட்டின் போர் சூழல் காரணமாக, படிப்புக்காக, வேலைக்காக, குடும்ப சூழ்நிலை காரணமாக எவ்வளவோ தமிழர்கள் சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வாழ்க்கையை நடத்தி வருகின்றாங்க. இந்த உலகத்திலேயே தமிழர்கள் இல்லாத நாடே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்ல போனா சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில கூட தமிழர்கள் வந்து அதிகம் வாழ்கின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த இலங்கை இந்தியா தமிழ்நாட்டுக்கு பரிச்சாத்தம் இல்லாத ஒரு நாடு இருக்கிறது, பலரும் கேள்விப்படாத இடம். உங்களுக்கு தெரியுமா இந்த உலக பகுதியில தமிழர்கள் அதிகமாக மகிழ்ச்சியாக வாழும் ஒரு நாடு இருக்கிறது என்றா உங்களால நம்ப முடியுமா? சுமார் 1.5 லட்சம் மக்களை கொண்ட ஒரு அழகான தீவு நாடு ரீயூனியன். ஆமாங்க, நான் இன்றைக்கு இந்த காணொலியில ரீயூனியன் என்கின்ற ஒரு தீவு நாட்டை பற்றி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி வாங்கோ, என்ன அப்படி ரீயூனியன் நாட்டுக்குள்ள இருக்கின்றது, அதனுடைய அமைவிடம், அந்த நாட்டில தமிழ் மக்கள் எப்படி வாழ்கின்றாங்க என்பது பற்றி பார்ப்போம். இந்த காணொலியை இறுதி வரையும் பாருங்கோ. ரீயூனியன் ஒரு அழகான தீவு நாடு. இந்த ரீயூனியன் தீவினுடைய அமைவிடம் எது என்று பார்ப்போம். ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கிழக்கே இந்திய பெருங்கடல்ல மடகஸ்கருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு மிக சிறிய தீவு தான் இந்த ரீயூனியன் தீவு. ரீயூனியன் தீவு வந்து 65 கிலோமீட்டர் நீளமும் 45 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவினுடைய மொத்த பரப்பளவு வந்து 2500 சதுர கிலோமீட்டர் மட்டுமே கொண்டிருக்கின்றது. இந்த தீவில பார்த்தீங்க என்று சொன்னா மொத்தமாக மக்களுடைய தொகை வந்து 8.5 லட்சம் என்று குறிப்பிடுகிறாங்க. அதுல தமிழர்களின் எண்ணிக்கை மட்டுமே ஏறத்தாழ 1/3 என்றும் 2.5 லட்சம் பேர் அங்கு வாழ்கின்றார்கள் என்றும் சொல்கின்றாங்க. உலகத்துல தமிழர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழும் இடங்கள்ல ஒன்றுதான் இந்த ரீயூனியன் தீவு.
தமிழகத்தில் இருந்து வெளியேறி சென்ற தமிழர்கள் மிகவும் மதிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் சாதிய பாகுபாடுகள் இல்லாமல் சம உரிமை பெற்று வாழ்கின்றவர்கள்ல இவர்கள்தான் முதன்மையானவர்கள். பிரான்ஸ் நாட்டில இருந்து மிக தொலைவில் இருந்தாலும் கூட இது வந்து பிரான்ஸ் நாட்டின் நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு பிரெஞ்சு பகுதியாக இருக்கின்றது. 1827 வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு பிரதேசமாக இருந்திருக்கிறது. அங்கு வந்து சுமார் 25 வந்து தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி, காரைக்கால், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களே அன்றைய காலங்களில் என்ன செய்திருக்கிறாங்க என்று சொன்னால், கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து ரீயூனியன் என்கின்ற தீவு நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. இந்த ரீயூனியன் தீவு நாடும் ரீயூனியன் தீவில் வாழும் தமிழ் மக்களில் ஒரு சிலர் வந்து இலங்கை நாட்டில் இருக்கும் யாழ்ப்பாணம் என்கின்ற ஒரு இடத்துல இருந்து குடியேறி வந்த தமிழர்களும் வாழ்கின்றாங்க. இப்போது ரீயூனியன்ல வாழும் மக்கள்ல பல சந்ததியினர் வந்து இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்ட சந்ததியினர் என்றும் குறிப்பிடுகின்றாங்க. ஆரம்பத்தில் ஒப்பந்த கூலியாக அழைத்து செல்லப்பட்டாலும் பிற்காலங்களில் பிரெஞ்சு அரசு வந்து இவர்கள் அத்தனை பேருக்கும் பிரெஞ்சு குடியுரிமை அளித்து கௌரவமிக்க பிரெஞ்சு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது. இவர்கள் அனைவரும் இன்றும் சம உரிமை பெற்று மகிழ்ச்சியான பிரெஞ்சு குடிமக்களாக வாழ்கின்றாங்க. அதைவிட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கின்றது. இங்கு வாழ்ற தமிழ் மக்கள் வந்து தங்களை பிரெஞ்சு தமிழர்கள் என்றும் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றாங்க. ஆப்பிரிக்கா பிரெஞ்சு கலாச்சாரங்களுடன் ஒன்று கலந்து விட்டாலும் இன்னமும் இவர்கள் வந்து தங்களுக்கேற்ற முறைகள்ல தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளையும் இன்றும் அங்கு வாழும் மக்கள் வந்து கடைபிடிக்கின்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது தைப்பூசம், பொங்கல் போன்ற அனைத்து தமிழர் பண்டிகைகளையும் இப்போதும் விடாமல் கொண்டாடுகிறாங்க. இன்னொரு விடயமும் இங்கே இருக்கின்றது. எவ்வளவுதான் இந்த ரீயூனியன் நாடு அமைதியான, மகிழ்ச்சியான, அழகான தீவு நாடாக இருந்தாலும், அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்து இருக்கும். அதே போலதான் இந்த ரீயூனியன்லையும் நெருப்பு குழம்பு இருக்கின்றன. இரண்டு பெரிய நெருப்பு குழம்பு இருக்கின்றன. அதாவது எரிமலை குழம்பு. இதுவரை 100 மேல இந்த நெருப்பு குழம்பை கக்கி இருக்கின்றது 2 எரிமலைகள். அதுதான் இந்த தீவினுடைய சிறப்பம்சம். இந்த எரிமலைகளின் சரிவுகள்ல அடர்ந்த அழகான காடுகளும் இருக்கின்றன. இந்த ரீயூனியன் தீவினுடைய மற்றொரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னன்னு சொன்னா அதனுடைய மழை வளம். 1966 ஜனவரி 7 8 தேதிக்கு இடப்பட்ட 24 இங்கு வந்து 1870 மில்லிமீட்டர் மழைப்பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. அற்புதமான இயற்கை வளம் நிறைந்த இந்த தீவில மகிழ்ச்சியாக இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள் தமிழர்கள். நான் இந்த காணொளியில குறிப்பிட்டதை விட நீங்க யாராவது ரீயூனியன் தீவு நாட்டை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்கோ. இது போன்ற இன்னும் பல நாடுகளை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நீங்க அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் மறக்காம தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஓல் என்கின்றதை கொடுத்து வைத்திருங்க. அப்படி இருந்தால்தான் நான் புதிதாக பதிவிட்டு செய்யும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கோ, உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல ஒரு காணொலியோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன்.